மீண்டும் தினமும் உங்களை சந்தித்து வருவது வழக்கம். குறிப்பாக நான் திங்கள், புதன், வெள்ளி, சனி ஆகிய நான்கு தினங்களும் உங்களை இனிமேல் சந்தித்து வருகின்றேன். பகுதி மொலிகுலர் பயாலஜியில் முடிக்க வேண்டும். 9:05 முதல் 9:15 வரை ரீலோட் சேலஞ்ச், அதாவது மீளிறப்பிலக்கான சவால், ஒரு முறையொன்று அறிமுகம் செய்கிறோம். அதாவது வந்து நாங்கள் ஒரு 8:30 மணி அளவில் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ண பாடும் உங்களோட இதுல ஸ்கிரீன்ல, அதுல 5 ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட மவுஸால அதுல கிளிக் பண்ணிவிட்டா சரி, ஒரு நிமிஷம் தான் அந்த வகுப்புல சரியா கலந்து விடையளிக்கிறீங்கன்றதை வந்து நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு நிமிடத்துக்கு அதுக்கான விடையை போடவர், அதுக்கு நேரம் நீங்கள் டிக் பண்ணினா காணும், சரிதானே? அப்ப அதுக்கு உங்களுக்கு அதுக்கு நீங்க டிக்க போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 மினிட்ல நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம் எத்தனை பேர் சரியான விடையை போட்டுக்கிறீங்க, எத்தனை பேர் தவறான விடையை போட்டுருக்க. நீங்கள் தவறான விடையை போட்டா உங்களை மாதிரி இத்தனை கேஸ் இருக்குதுன்னு பாக்கலாம். இப்ப 400 பேர் சரியான விடையை போட்டு 25 பேர் விடையான விடையை போட்டால் நீங்க உங்களை மறுபரிசீலனை செய்து படிக்க வேண்டும். இதொன்று உங்களை நீங்களே மதிப்பீடு செய்யலாம். எங்களை நாங்கள் மதிப்பீடு செய்ய முடியும், நாங்கள் இப்படி இல்லாமல் படிப்புகிறது பிள்ளைங்க எவ்வளவு பிரயோசனமா வாங்கிது, எவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறோம், நாங்கள் மதிப்பீடு செய்யலாம். மூன்றாவது, அதுதான் நாங்கள் பிரச்சனை, உங்களோட வரவு மதிப்பெண். நான் இன்னைக்கு ரெண்டே படிச்ச இல்லை துடைச்சிக்கு வர போறோம், விகாரம் என்று சொன்னால் திருப்பி சொல்லிக்கொண்டு போறேன், ரெண்டே முடிஞ்சிடும். ரெண்டு முக்கியமான விகாரம் இருந்தது, ஒன்று ஸ்மால் ஸ்கேல்ல வர டிஎன்ஏல வர சேஞ்சஸ், அதாவது டிஎன்ஏல வர பெர்மனன்ட் சேஞ்சஸ், நிரந்தர மாற்றங்களா விகாரம். இதால தோற்ற மாற்றங்கள் வருது, தோற்றமைப்பு மாறல்கள் வருது, அதான் முக்கியமான காரணம் தோற்றமைப்பு மாறலுக்கு விகாரம். சிறிய அளவிலான மாற்றங்கள் ஜீன் மியூட்டேஷன் சொல்றது, சரி. அப்ப ஓகே, மெசேஜ் கிடைச்சது பரவாயில்ல. ஓகே, இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தொடருவோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த ஜீன் மியூட்டேஷனை பொறுத்த மட்டும் அங்க வந்து உண்மையாக என்ன நடக்குதுன்னா, நீக்கோடைட் ஜீன்ல உள்ள நீக்கோடைட் சீக்வன்ஸ் மாறும். அந்த சீக்வன்ஸ் மாறுறதுக்கு 3 ரீசன் இருக்கு. ஒன்று சப்ஸ்டிடியூஷன், திருதீடு செய்யப்படுற அந்த இடத்துக்கு பதிலாக ஏ என்னது போல ஜியோ சிஓ வேறு ஒன்று வரும், வளர்ந்து இருக்க வேண்டியது போல இன்னொன்று வரும், நோட் டுப்ளிகேஷன் சட்டித்தர இல்ல. மற்றது டிலீஷன், ஒரு பேஸ் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம போறது. மற்றது இன்சர்ஷன், இணைக்கிறது, சரிதானே? அப்ப ஒன்று உங்களை தெரிய வேணும் சப்ஸ்டிடியூஷன், மற்றது வந்து இங்க வந்து இன்சர்ஷன், டூப்ளிகேஷன் இல்ல இன்சர்ஷன். சில நைட்ரஜன் பேஸ் வந்து இடையில சேர்றது, சிலது வந்து ரிமூவ் பண்ணப்படுறது, டிலீஷன். அப்ப மூன்று காரணம் இருக்கு. இந்த நீக்கலின் போதும் இன்சர்ஷன் இணைத்தலின் போதும் ஒன்றுக்கு மேற்பட்ட நீக்கோடைட்டுகளும் பங்குள்ளலாம். ஒரு நீக்கோடைட் மட்டும் இணைக்கப்படலாம் அல்ல நீக்கப்படலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட நீக்கோட்டை இணைக்கப்படலாம் நீக்கப்படலாம். ஆனால் சப்ஸ்டிடியூஷன் வந்து உண்டு மட்டும். உங்களுக்கு சொன்னால் இந்த சிங்கிள் செல் அனிமியா, அறிவாட்கல குருதி சோகை என்ற பிறப்புரிமை குறைபாடு வந்து சப்ஸ்டிடியூஷன் அளவாறு பிரச்சனை. இனி அடுத்தது இந்த இதால, அதாவது இந்த சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுல அல்லது டிலீஷன் அல்லது இன்சர்ஷன் நடக்கைகள்ல உண்மையாக என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால், சில வேளையில இது மாற்ற இந்த சப்ஸ்டிடியூஷன் நடந்தாலும் அந்த பல்பெப்டைட் சங்கிலியில் உள்ள அமினோமிலங்கள் தொடர்ல மாற்றம் நடக்கும். அப்ப நார்மல் புரோட்டீன் தான் வரப்போகுது. உண்மையா மியூட்டேஷன் நடந்தது, சப்ஸ்டிடியூஷன் நடந்தது, ஆனால் பல்பெப்டைட்ல இந்த மாற்றம் இது இருக்க வேண்டிய அதே அமினோமிலம் இருக்கு, அது சைலன்ட் மியூட்டேஷன், அமைதி விகாரம். அப்ப அமைதி விகாரத்துக்கான காரணம், சரிதானே? அமைதி விகாரத்துக்கான ஒரு காரணம் வந்து என்னன்னு சொன்னால் இந்த சப்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் காரணம். அப்ப என்ன காரணம்? அந்த சப்ஸ்டிடியூஷனால மாற அமினோசிட் வந்து உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட அமினோசிட் ஒரு சாரி ஒரு 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 அமினோசிட் ஒன்றுக்கு மேற்பட்ட கோடனால குறிக்கப்படும், ட்ரிப்ளெட் கோடன் குறிக்கப்படும். அப்ப இந்த மும்மை கோடோன்கள், அதாவது ட்ரிப்ளெட் கோடோன் வந்து இப்ப சிறுவில் 2-3 கோடோன் ஒரு அமினோத்தை குறிக்க, அந்த சப்ஸ்டிடியூஷன்ல மாற கோடோனும் அதே அமினோத்தை குறிக்கப்படும். அதேமாதிரி மூன்றாவது தொடர்ல விரைக்கல், இப்ப ஏஜூண்டு விரைக்கு ஏசி என்றாலும் கிட்டத்தட்ட ஒரே அமினோத்தால் இருக்கும். அப்ப அதனால சேஞ்சஸ் வராது, கவனம் பிள்ளைகள். போன முறை இன்சைக்கு வந்தது திருப்பி திருப்பி சொல்ற வழியா நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்வோம். அடுத்தது வந்து சில வேளைகள்ல ஒரு அமினோசிட்ல மட்டும் சேஞ்ச் வரலாம், அந்த சப்ஸ்டிடியூஷனாலே வரலாம் இல்ல டிலீஷனாலே
சாரி என்ன இன்சர்ஜன் ஆகல, இன்சர்ஜன் இல்ல, அந்த இடத்துல மட்டும் மூன்று நைட்ரஜன் பேஸ் இடையில வந்து சேர்ந்துரு, அப்பதான் அமினோ அசிட் கொடுக்கும். அல்ல அந்த கோடோன் இருக்க வேண்டிய அந்த மூன்று அமினோ அசிட்டும் இல்லாம போயிடும், அதால ஒரு அமினோ அசிட் தான் பிளாக். இப்படி அந்த பல்பெப்டைட் சங்கிலியில ஒரு அமினோ அசிட்ல மட்டும் சேஞ்ச் வந்தால் அது மிஸ் சென்ஸ், அதாவது தவறான புலன் உள்ள விகாரம். தற்சமயம் அந்த மாற்றத்தால் அப்ப இது டிலீஷனாலையும் வரலாம், இன்சர்ஜனாலையும் வரலாம், சப்ஸ்டிடியூஷனாலையும் வரலாம், இது இந்த மிஸ் சென்ஸ். அதே மாதிரி இப்படி நடக்கல சில வேளையில அதுல ஒரு ஸ்டாப் கோடன் வரும், ஜூ ஏஏ அல்ல ஜூ ஏஜி அல்ல ஜூ ஜிஏ வரும், அந்த ஸ்டாப் கோடன் வரையக்குள்ள அதோட பாலிபெப்டைட் நின்றுடும், அதுல அமினோசிட் வராது, டிஆர்என்ஏ வராது. அப்ப அது வந்து நான் சென்ஸ் மியூட்டேஷன் சொல்றது, அது புலனற்ற விகாரம், ஏன்னா அதோட நின்றுட்டுது. இப்ப இந்த மூன்றும் சப்ஸ்டிடியூஷனால வரலாம், இந்த மூன்றும் மற்றது டிலீஷனாலையும் இன்சர்ஜனாலையும் வரலாம், மற்ற ரெண்டும் இது ரெண்டும் இந்த நான்சென்ஸும் மெத்தமிசென்ஸும் தவறான பொருள் உள்ளதும் புலனற்றது. இனி நாங்கள் பார்க்க போறோம் ஃப்ரேம் ஷிஃப்ட் என்று சொல்றோம், என்றால் இப்ப நீக்கோடைட்டில் வந்து ஒன்று அல்லது ரெண்டு இடையில சேர்க்கப்படையிருக்க அங்கார உள்ள மூணு அமினோசிட்டின் கோடனும் மறப்போம், இடையில ஒன்று சேர்க்கல ஒன்று இல்லாம போய் மூணு மூட்டை வாய்ச்சோண்டு போக, ஒன்று விளைச்சோன்னு அங்க தொடர்ந்து வாய்ச்சோண்டு போகும். இப்ப சாப்பாடு போடப்படணும்னு நாங்க வாசி கேட்கல, அந்த எழுத்து நாங்க பிள்ளையா எழுதணும்னா சாப்பாடு டுப்போ டப்படும்னு தான் இருக்கு, அப்ப அங்கெல்லாம் குழம்பிடும். அப்ப குழம்பின உடனே அது சொல்ல ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சட்ட நகர் விகாரம், அங்கெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் அமினோசிட்ஸ் எல்லாம் கரெக்ட், அது பெரியவங்க சொன்னாங்க. அடுத்து நான் படிச்சேன் இந்த லார்ஜ் ஸ்கேல்ல வர மியூட்டேஷன் குரோமோசோமல் மியூட்டேஷன், அந்த குரோமோசோமல் மியூட்டேஷனை பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் இருக்கு, ஒன்று நிறமூத்தங்கிற டோட்டல் நம்பர்ல வர சேஞ்சஸ், மற்றது இந்த நிறமுத்தங்கட ஸ்ட்ரக்சர்ல வர சேஞ்சஸ். இதுல உங்களுக்கு இந்த ஜீன் மியூட்டேஷன் வரக்கூடிய சில ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர்ஸ் பிரபரிம் ஒழுங்கினங்களை பற்றி சொல்லியிருக்கேன், நேற்று நிறக்கூடு சொன்னா சிக்கிள் செல் அனிமியா ரெண்டனால நேற்று செய்து முடிச்சிட்டேன், அப்ப திருப்பி திருப்பி செய்ய மாட்டேன். இப்ப சிக்கிள் செல் அனிமியால உங்களை மனதுக்கு ஞாபகம் இது ஒரு இந்த இணையாட்சிக்குரிய ஒரு விகாரத்தால வருது, அதாவது விகாரம் அடைந்த எதிர்ப்பு வந்து இணையாட்சியா தான் இருக்கு, பின்னடமான விகாரம் அல்ல. மற்றது இன்னொரு தெரிஞ்சு வச்சிருக்கணும், இந்த இணையாட்சிக்குரிய தன்மை அங்கேயும் சர்வை பண்ணும், அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து மலேரியாக்கு ரெசிஸ்டன்டா இருக்கும், சரிதானே. மற்றது இதுல வந்து சப்ஸ்டிடியூஷன் எல்லாம் வருது பிரச்சனை, மற்றது நான் சென்ஸ் மியூட்டேஷன் ஒரு அமினோசிட் தான் குளுட்டாமிக் அசிட் இருக்கிற இடத்துல வேலி அமினோசிட் வருது, அப்படி தெரிஞ்சுதான் காணும். இனி நான் இன்றைக்கு மற்ற வேற போறோம், நேற்றைக்கு நிறமூத்த கட்டமைப்பு விகாரம் சொல்லி தந்துறேன், நிறமூத்த விகாரத்தை நிறமூத்த ஒழுங்கின்மைன்னு சொல்றது சொன்ன ஐபரேஷன் சொல்றது குரோமோசோம் மியூட்டேஷன் சொல்றது. இப்ப நம்பர்ல வர சேஞ்சஸ்க்கு தான் இப்படி மெயினா செய்ய போறோம், நேற்று ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் எடுத்துட்டோம் கட்டமை மேலே சொல்லி போட்டோம். அப்ப கட்டமை மேல நான்கு வழியில நடக்கலாம், அந்த படம் கட்டினே டைம் முடிக்கணும் அதுல கிடையாது சொல்லி கொண்டு போறோம். ஒன்று அந்த நிறமுத்தங்கள் உடைகிறது, சரி அச்சுங்கன்னு சொல்லி பாருங்க சிஹெச்ஓ கியூ என் கே, அதான் உடைக்கப்பட்டு திருப்பி ரீஜாயின் பண்ண. அப்ப உடைக்கப்பட்ட அந்த துண்டு அதுல வந்து சொல்ல ஒரு நூற்றுக்கணக்கான ஜீன்கள் இருக்கும், தனியாக ஒரு ஜீன்ல வர மாட்டமே, அந்த உடக்க நூறு ஜீன்களை கொண்டு துண்டா இருக்கலாம், அப்படி கனக ஜீன்கள் உடைக்கப்பட்டு போட்டு திருப்பி காரணம் பொருத்தாம பொருத்தி போடும் சில உள்ள பிளவு என்ன செய்யுதுன்னா அதை அப்படி விலக அதோட ஹோமோலோகஸ் அமைப்பு தர மூத்தங்கள் போய் ஜாயின் பண்ணு, அந்த இப்ப சிடி என்ற ஜீன் சொன்னா திருப்பி சிடி வரப்போகுது, அதை சொல்ல டூப்ளிகேஷன், அந்த அதே ஜீன் வந்து டபுள் பண்ணு, இது டூப்ளிகேஷன், இது இன்சர்ஷன் அல்ல, இன்சர்ஷன் புது சவுண்ட் அடையில வந்துள்ள இது அதே தான் டபுள் பண்ணும். இனி அந்த கொடுத்தவர் டிலீஷன் அவர்ல இல்லா போகும்போது நினைச்சிட்டு, அப்ப கட்டாயம் ஒரு குரோமோசோமில டிலீஷன் வரைக்கும் டூப்ளிகேஷன் போகும், அப்ப டிலீஷன் டூப்ளிகேஷன். அடுத்து அந்த துண்டு போய் 180 திரும்பி இப்ப பிசிடி என்றது பிசிடி அந்த மாதிரி இணை தலைகளை அது இன்வெர்ஷன். இப்ப நிறமூத்தம் நம்ப வரேன் சொன்னா சைஸ் ஆர்டர்ல, இப்ப நாலாம் நிறமூத்தம் வந்து மேலமே ஆறாம் நிறமூத்தத்துக்கு இடையில குரூப் நடக்கிறேன் அப்படி நடக்கும் அமைப்பத்துக்கிட்டே நடக்கும், இது என்ன செய்யுது துண்டு நாலாவது ஆறாவதுக்கு போய் ஆறாவது துண்டு வந்து நாலாவது பேரு அமைப்பத்து எல்லாம் நிறமுத்தங்களுடைய துண்டு பரிமாறு டிரான்ஸ்லோகைய கொண்டு செல்லு. இதால வந்து என்ன பிரச்சனை என்ன, நிச்சயமாக எல்லாம் இறப்பு தான் லீதர் உயிராபத்தை கொடுக்கக்கூடிய மியூட்டேஷன், இதால திருசாங்கிகள் சர்வை பண்ணார். இரண்டாவது கணக்கு ஜீன்கள்ல மேட்டம் வருது, அப்ப நீங்க ஒரு கேள்விக்கலாம் டிலீஷன் சரியா சார் இன்வெர்ஷன் என்ன இன்வெர்ஷன்லையும் அதே ஜீன் தான் இருக்குது அல்ல இருந்தாலும் பரவாயில்ல தானே, டிரான்ஸ்லோகேஷன் இங்கே போய் சேர்ந்து இருக்குத்தானே அல்ல டூப்ளிகேஷன் ஒன்றுக்கு போல டபுள் பண்ணி தானே இருக்குதாலே யோசிப்பீங்க. அந்த
லோகஸ், ஜீன்ற அந்த ஒழுக்கு, அது அமைவிடம் மாற்றப்படுகிறீர்கள், அது தன் எக்ஸ்பிரஷனை காட்டாது. இப்ப உங்களோட வளமையான எக்ஸ்பிரஷன் ஜீன் எக்ஸ்பிரஷன் விடுவோம், நீங்கள் பிள்ளைகள் உங்களுடைய எக்ஸ்பிரஷன் உண்மையாங்க வந்து பார்க்கலாம். ஒளிச்சிருந்து சிசிடிவி கேமரா போட்டு வீட்டுல இருந்தா உங்களோட கூத்து முழுக்க தெரியும். வெளிக்கிட்டால் உங்களை போற நல்ல பிள்ளைகள் உலகத்துல கிடையாது. என்ன அமைதி, ஒரு இடத்துல படிதா அமைதியா இருந்து கேட்டா கதையை வராது. எந்த ஸ்கூல் சொன்னா அது இத்தனை முறை கேட்டாப்புறம் குரலே வரும். நாங்கள் இருந்த பிள்ளைக்கு வாய் கதைக்கவே வராது, அமைதியான பிள்ளைகள். வீட்டை கதைச்சா பதினஞ்சு வீட்டுக்கு அங்காலும் கேட்கும். சரிதான், அமைதியெல்லாம் அங்க வீட்டை பார்க்கலாம், அம்மா அப்பாவோட சண்டை பிடிக்கவே பார்க்கலாம், தம்பியோட சண்டை பிடிக்க, சௌரவோட சண்டை பிடிக்க பார்க்கலாம். அப்ப உண்மையான எங்கட எக்ஸ்பிரஷன் வந்து எங்கட சொந்த இடத்துல அந்த, அப்ப அந்த ஜீனும் அந்த இடத்துல மட்டும்தான் தன்னை உண்மையான எக்ஸ்பிரஷனை காட்டும். வேற இடத்துக்கு போச்சது என்றால் அதே ஜீன் தான், எக்ஸ்பிரஷன் இல்லை, வெரி குவாய்டா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஜீன் குவாய்டா இருந்தா எங்களுக்கு செயற்பட நடக்காது. சரிதானே பிள்ளைங்க? ஓகே, இப்ப நாங்க தொடருவோம். இதுல இன்னைக்கு அந்த கோட்பேட்ல வாராக்கள் எல்லாரையும் அனுப்ப சொல்லியாச்சு. சரிதானே? ஹேஷ் 12 ஹேஷ் மற்றது இந்த ஏர்டெல்ல இருந்து வந்தால் அல்லது இந்த சாம்சங் 10 இருந்து வாராக்கள் எல்லாம் விட்டு போறீங்க, பேர்ல போட்டு வாங்க, ஒரு மாதம் கட்டாந்துட்டு. சரிதானே? அதை நீங்க மறந்துடாது. சரி, மற்றது உங்களுக்கு தெரியும், 8:10 கால் நிற்கும். இப்போ இந்த 8:30 கடத்த கொள் தருவோம், 8:40 கடத்த கொள் தருவோம், 9 கடத்த கொள் தருவோம். அப்போ உங்களுக்கு முதல் 8:10 மிஸ் பண்ணா இப்போ இந்த 3 சான்ஸ் தருவாங்க, ஏன்னா நீங்கள் செஞ்சிட கவரேஜ் பேஜினைக்காக. சரிதானே? ஓகே, அப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால் இப்ப நான் படிப்பிக்க போறது இந்த குரோமோசோம் நம்பர்ல வர மியூட்டேஷன், அதான் கடைசியா இருக்கு. அதை பாருங்க, அதுல கிருவி டிஸ்பிளே பண்ணி காட்டினா சோமா இருக்க மாட்டேங்க, அது பிறகு இதுல பார்க்கலாம். இப்ப ஹெப்ளாய்ட் செல்னு சொல்ற பிள்ளை, ஹெப்ளாய்ட்னா ஒரு மடிய கலமை ஒரு மடிய கரு என்று சொல்றது. இந்த குரோமோசோம் நம்பர் எங்களோட நியூக்ளியஸ்ல கருவில எப்படி இருக்குன்றத கொண்டுதான் ஹெப்ளாய்ட் டிப்ளாய்ட் ட்ரிப்ளாய்ட்னு சொல்ல போறோம். ஒரு மடியும் இரு மடியும் மும்மடியும் சொல்ல போறோம். இப்ப ஒவ்வொரு வகை நிறமூத்தத்தில் ஒவ்வொன்று இருந்தால் அது ஒன் செட் ஆஃப் குரோமோசோம், ஒரு தொகுதி நிறமூத்தங்கள். இப்ப உதாரணத்து பாருங்க, இந்த படத்துல இப்படி ஒரு பேனை கிடக்குது, இப்படி ஒரு பேனை கிடக்குது, இப்படி ஒரு பேனை கிடக்குது. இது குரோமோசோம் ஒன்றை சொல்லணும், நியூக்ளியஸுக்கே இருக்குது. இதுல ஒரு செட் இருக்கு, இதொண்டு நீங்க நினைக்கிற மூன்று காட்டி விடுங்க ஒரு செட் உண்டு. இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு செட், நீங்க படிக்கல நாலு பேரை சேர்ந்து ஒரு செட்டா தெரிவிங்க, அதுல இப்ப ஒரு பேர் எல்லாம் வைக்கலாம் நீங்க விரும்பினா. இப்ப அப்ப இது ஒரு செட், சரிதானே? இந்த செட் ஆஃப் குரோமோசோம் ஒன்று தானே இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று தானே இருக்கு. இப்படி ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் இருந்தா, ஒரு தொகுதி நிறமூத்தங்கள் கருவில இருந்தா, அதாவது ஒவ்வொரு நிறமூத்த வகையில ஒவ்வொன்று இருந்தா, அது ஹெப்ளாய்டு அல்லது ஒரு மடியம் அல்லது ஒரு இன் போட்டு காட்டுறது. இங்கிலீஷ்ல ஒரு இன் போட்டா கருத்து ஒரு மடியம். இத மாதிரி ரெண்டு இருக்கு, இத மாதிரி ரெண்டு இருக்கு, இத மாதிரி இருக்கு. அப்படி அமைப்பில ஒத்த ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம், அமைப்பத்தை சோடி இதுவும் அமைப்பத்தை சோடி இதுவும் அமைப்பத்தை சோடி. அப்ப மூன்றும் எப்படி இருக்குது? கம்ப்ளீட் டூ செட்ஸ், ரெண்டு முழுமையான தொகுதி. கம்ப்ளீட் செட்னா கவனிங்க எல்லாத்திலயும் இவ் ரெண்டு, இது டிப்ளாய். இவ்வளவுலையும் மும்முண்டு வந்தால் ட்ரிப்ளாய். ஒவ்வொன்றிலையும் நன்னான்கு வருது டெட்ராப்ளாய், ஒவ்வொன்றிலையும் ஐந்தைந்து வருது பென்டாப்ளாய், ஹெக்ஸாப்ளாய் அப்படி வரப்போகும். இப்படி எட்டு இருந்தா ஆக்டாப்ளாய். இப்படியே வந்தால் இந்த ஹெப்ளாய்டு ஒரு மடியம், டிப்ளாய்டு இரு மடியம், மிச்சம் 3, 4, 5 வருதல்லும் அவ்வளவும் பென் மடி, பாலிப்ளாய்டு என்று சொல்றது. சரி, ஒரு படத்துல காட்டுறேன், ராவண அந்த படத்தை போடுங்க பென், தயல தார்மிகா அந்த படம். சரியாச்சு, ஒரு மடியும் ஹெப்ளாய்ட், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று இருக்கு. டிப்ளாய்ட் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு இருக்கு. ட்ரிப்ளாய்ட் ஒவ்வொன்றிலும் மும்மூண்டு இருக்குது. அப்ப இது என்ன மும்மடி என்ன சொல்லுவீங்க? முழுமையான தொகுதி நிறமூத்தங்கள், கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் என்ன மூன்று. அப்ப இப்ப நியூக்ளியஸ் ஹேவிங் 3 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம், தட் இஸ் ட்ரிப்ளாய்ட் நியூக்ளியஸ். சரிதான், தேர் இஸ் 4 கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம், தட் நியூக்ளியஸ் இஸ் நோன் ஆஸ் டெட்ராப்ளாய்ட், நான் மடியம். அப்ப முழுமையான 5 தொகுதி நிறமூத்தங்கள் காட்டையில் இருந்தா ஐமடியம் அப்படி வேறு. சரியா பிள்ளைகள், இது பாலிப்ளாய்டு. இந்த பாலிப்ளாய்டியை பற்றி நான் டக்குனு சொல்லி முடிக்கிறேன். பாலிப்ளாய்டு வந்த பிள்ளைகள் வளமையாக என்ன நடக்கும்? மியோசிஸ் நடக்காது. இப்ப ட்ரிப்ளாய்டு என்றாலும் மும்மடியம் என்றாலும் இல்ல டெட்ரா ப்ளாய்டு நான் மடியம் என்றாலும் மியோசிஸுக்கான சான்ஸ் வேறு விதையா. ஒடுக்கப்பிரிவு நடக்காது, ஒடுக்கப்பிரிவு நடக்காட்டி கேமிட் புணரிகள் வராது, புணரிகள் வராட்டி செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் இலிங்க முறை இருக்கணும் இல்லை. அப்ப இலிங்க முறை பிறகு நடக்காத
அப்ப அநேகமாக இந்த பாலிப்ளாய்ட்ஸ் வந்து ஸ்டெராய்ட் மெலட்டு தன் உள்ளவையா இருக்கும், ஃபர்டைலாக இருக்காது. காரணம் அங்க மியோசிஸ் நார்மலா நடக்க இயலாது, நார்மல் கேமிட் வயபிள் உயிருள்ள புனர்கள் வாழத்தக்க புனர்கள் தோன்ற இயலாது, எனவே அவை ஸ்டெராய்ட் மெலட்டு தன் உள்ளவையா இருக்கு. அப்ப தாவரங்களை பொறுத்தமட்டில் அவைக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, பதிக முறையில டிஜிட்டல் ரீப்ரொடக்ஷனால பெருகிவிடும், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனால பெருகிவிடும். அப்ப அநேகமான தாவரங்கள்ல வந்து இந்த பாலிப்ளாய்டி வந்தாலும் அவை அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனால பதியமுறை இனப்பெருக்கத்தால டிஜிட்டல் ரீப்ரொடக்ஷனால பெருகிவிடும். எனவே அனிமல்ஸோட கம்பேர் பண்ணிக்க பிளான்ஸில பாலிப்ளாய்டி காமன். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப என்ன சொன்னீங்க எல்லாம் மியூட்டேஷன் எல்லாம் அப்னோமலிட்டிஸ் வேற, அவை வந்து வளமையா செயற்பட மாட்டேன் தீங்கன்ஸ். தாவரங்கள்ல வர இந்த பாலிப்ளாய்டி வந்து அந்த தாவரத்துக்கு ஒரே ஒரு கெடுதி வந்து அவர் என்ன செய்ய மாட்டார், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செய்ய மாட்டார், அப்ப வேரியேஷன் வராது. அப்ப என்வாயன்மெண்டல் சேஞ்சஸுக்கு அவர் அடாப்ட் பண்ற கஷ்டம், அது ஒரு பிரச்சனை. ஆனாலும் இந்த பாலிப்ளாய்டி பிளான்ட்ஸ்ல வந்து இந்த கலங்கள் பாலிப்ளாய்டா வரைக்க கருக்கள் நியூக்ளியஸ் அந்த செல்லும் பெருசா வரும், கலமும் பெருசா வரும். அதனால இந்த பிளான்ட் பார்ட்ஸ் ஃபிளவரோ ஃப்ரூட்டோ சீட்ஸோ எல்லாம் பெருசா வரும். அப்ப இதுங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பார்க்க ஒரு டிசைரபிள் விரும்பத்தக்க இயல். அப்ப அநேகமா தாவரங்கள் இந்த பாலிப்ளாய்டிய நாங்க என்ன செய்யறோம், தாவரங்களை உருவாக்குறோம் செயற்கையாக இயற்கையில. அநேகமா நாங்க பாக்குற தாவரங்கள் பெரும்பாலும் பாலிப்ளாய்டி தான். இப்ப வாழை வந்து நேச்சுரலா இருக்கிற பாலிப்ளாய்டு ட்ரிப்ளாய்டே இருக்கு, ஸ்ட்ராபெரி வந்து நேச்சுரலா இருக்கிற பாலிப்ளாய்டு வந்து அது ஒக்டாப்ளாய்டே இருக்கு, வீட் கோதுமை வந்து ஹெக்ஸாப்ளாய்டே இருக்கு நேச்சுரல். நாங்கள் சில பாலிப்ளாய்ட்ஸை வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கலாம். என்ன மாதிரி என்ன செய்யறோம்னா, இந்த என்ன மாதிரி பாலிப்ளாய்டு வருதுன்னா அப்படின்னா, இப்ப ஒரு 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 ஜைகோட் நூகாம் மைட்டோட்டிக் டிவிஷன் இளையது பிரிவுக்கு உட்படையில் வளமே என்ன செய்யும், கதிர்னார்கள் வந்து அந்த நிறமுத்தங்களை பிரித்து ரெண்டு கருவுக்கு போடும். இந்த கதிர்னார்கள் உருவாக்குறது தடுக்கிறதுக்குன்னு சொல்லி, அதாவது நுண்புண்புலாய்களா கதிரக்குரிய நுண்புண்புலாய்களா வருது, அதாவது மைட்டோட்டிக் ஸ்பிண்டில வருது. அப்ப அந்த நுண்புண்புலாய்களை உருவாக்குறதை தடுக்கிறது, உங்களுக்கு தெரியும் நுண்புண்புலாய்கிறது டிபியூலின் என்ற புரதத்தின் பாலிமர், அதன் சப்ஜெக்ட் டிபியூலின் என்ற புரதம் தான் உபயோகம் இருக்கு. அப்ப அதுகள் சேர்ந்து இந்த மைக்ரோடிபியூல் மாறுது கால்சிசின் சொல்லி ரசாயன பொருள் தடுக்கும். அப்ப கொலச்சி நீங்க உங்களுக்கு எங்க படிச்சுனா யூனிட் ஃபைவ்ல செய்தான், யூனிட் ஃபைவ்ல பிளான் பிரீடிங்ல செய்தான். அதாவது வந்து ஜெனட்டிக் பிரின்சிபிள்ஸ் பாவிச்சு புறப்புரிமை தத்துவங்கள் பாரம்பரிய தத்துவங்களை பாவிச்சு நாங்க புதிய அங்கிகளை புதிய இனங்களை விருத்தி ஆக்கலாம். அதுல பன்மடிய மாதல் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக உருவாக்குறது, விகாரமாக்கல் மூலமா உருவாக்குறது, மூன்று முறை இருக்கு, எல்லாம் படிப்பு முடிஞ்சது உங்களுக்கு. இதனை வச்சு வரைக்கொண்டு போறோம். அப்ப இந்த கொலச்சிசின் போட்டால் என்ன நடக்க போதும், அந்த ஜைகோட் வந்து அப்படியே இருமடியமா இருக்கிறது, டபுள் பண்ணி நான்மடியமா இருக்கு. இருமடியம் நமத்தம் 46 நான்மடியம் நமத்தம் 92 சரிதானே. அப்ப அப்படி டெட்ராப்ளாய்டு சொல்றாரு நான்மடியமா வேற. அதே மாதிரி ஒரு இருமடியான ஒரு புணரி சிறுவர் புணரி வரைக்கு ஒரு கேமிட் ஆண் புணரி பெண் புணரி வரைக்க மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட்டு வரைக்க இந்த டிப்ளாய்டா வந்துடுமா சரியான நிறமூத்தங்கள் பிரியா வரைக்கும் நான் டிஸ்ஜங்ஷன் நிறமூத்தங்கள் வந்து சரியா பங்கிடப்படாட்டி நான் டிஸ்ஜங்ஷன் அப்படி ஒரு டிப்ளாய்ட் இது வந்துட்டால் என்னடாக போகுது, அதோட நார்மல் கேமிட் போய் சேரப்போம் ஒரு மடியமானது. அப்ப என்ன செய்யும், இருமடிய புணரி 46 நிறமுத்தன்னைக்கு ஒரு மடிய புணரி வந்து நிறமுத்தன்னைக்கு 23 இப்ப என்னடாக போகுது 69 நிறமுத்தத்தை கொண்டு சரிதானே ஒரு மும்மடியமான நிறமுத்தம் வரும். ரெண்டா ஒவ்வொரு வகை நிறமுத்திலும் மும்மூண்டு வரப்போம். அப்ப இப்படி எல்லாம் பன்மடியங்கள் வரும். விலங்குகள்ல பன்மடியங்கள் ரேரா இருந்தாலும் வேர்டிபிரேட்ஸ்ல இன்னும் குறைவு, இன்வெர்டிபிரேட்ஸ்ல ஓரளவுக்கு இருக்கு. வேர்டிபிரேட்ஸ்ல ரேராக இங்க அரிதாக இங்க வரமாட்டா சில மீன்கள்ல சில ஆம்பிபியாக்கள் இந்த பாலிப்ளாய்டி வரலாம். அப்ப நீங்க நினைக்கிற இந்த பாலிப்ளாய்டி வந்து ஏன் ஒரு விரும்பத்தக்க இயல்பாக அந்த தாவரம் சர்வை பண்ணக்கூடியதாகவும் பாலிப்ளாய்டி உள்ள தாவரம் வந்து கூட இந்த வீரியம் உள்ள விகர் உள்ளவை மற்ற பிளான்ஸோட பிடிக்க விளைச்சல் கூடிய வெயில் கூட அதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம் தாவர இன விரித்தாக்கல பன்மடியமாக்கல செய்யறோம். விகர் அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை எல்லாம் கூட வருது. அது என்னென்ன ஆற்றல் வருதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு ஜீன் மியூட்டேஷன் வந்தாலும் மற்ற ஜீன் வந்து இதை மறைஞ்சு போகும் சரி. அதே மாதிரி இதுல வந்து ஜெனட்டிக் பேலன்ஸ் சொல்றது நீங்கள் நினைக்கலாம், இப்ப கொஞ்சம் முந்தி தானே சொன்னீங்க சரியான இடத்துல இல்லாட்டி எல்லாம் குழப்பம் வருமானு சொல்லி இது அந்த பொசிஷன் மாறியில் ஜீன் பொசிஷன் நம்பர் தான் கூடுது. அப்ப இதால ஒரு அட்வான்டேஜ் என்றால் ஒடுக்கப்பிரிவு நடக்கலாம் மியோசிஸ் நடக்கலாம் ஒரு அட்வான்டேஜ் இந்த ஜெனட்டிக் பேலன்ஸ் வந்து பேணப்படும். அப்ப பாலிப்ளாய்டியால அந்த புறப்புரிமை சமநிலை ஜெனட்டிக் பேலன்ஸ் வந்து பேணப்படுறபடியா அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த பாலிப்ளாய்டி ஆர்கானிசம் வந்து சர்வைவ் பண்ணக்கூடிய இருக்குது, மற்றது சிறப்பாக வாழக்கூடிய இருக்கு. பிளான்ஸை பொறுத்தமட்டில் நல்ல அட்வான்ஸான ஒரு தன்மையா இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தாவர இனவிருத்தி முறையில் பிளான் பிரீடிங்ல பாலிப்ளாய்டி பிளான்ஸ் உருவாக்குறது பர்ச்சேஸ் பாவிச்சு. இனி நாங்கள் இருமடியத்துல அப்படியே டபுள் பண்ணி மூன்று மணியா தொகுதி 4 மணியா தொகுதி என்று பாத்துனாங்க. அப்ப அது பன்மடியம். அப்ப பன்மடியம் என்றால் கருவில்
இரண்டிற்கு மேற்பட்ட என்றால் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்டனு சொல்லலாம். மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட முழுமையான தொகுதி மதமூத்தங்கள் வராது என்றால் கம்ப்ளீட்டா மும்மூண்டு இருக்கு எல்லா மதமூத்தங்களும் அல்ல கம்ப்ளீட்டா நான்கு வரும் அல்ல ஐந்து வரும் அப்படி வரும். அடுத்து நான் உங்களை படிப்புக்கு போறேன் என்ன கொஞ்சம் வித்தியாசம் இது மடியம் தான் மடியத்துல மாற்றம் இல்லாமல் ஒரு நிறமூத்தம் மட்டும் குறைஞ்சு அல்ல ஒரு நிறமூத்தம் மட்டும் கூறுறது. இதை சொல்றது அனியூப்ளாய்டி கிரமமில் மடியம் என்று சொல்றது. பொலிப்ளாய்டி ஆங்கிலத்துல பென் தமிழ்ல பென் மடியம் என்று சொல்லுவீங்க. அனியூப்ளாய்டி அனியூப்ளாய்டிய தமிழ்ல கிரமமில் மடியம் என்று சொல்லுவீங்க. அனியூப்ளாய்டின்னா கிரமமில் மடியம், இது பென் மடியம். அப்ப அனியூப்ளாய்டி எப்படி வருது அது நார்மல் டிப்ளாய்ட் தான். இப்ப வளமையாக இப்ப யோசிக்கிற பணத்துல காட்டிக்கிட்ட இது மடியத்தை பாருங்க இதுல இதுல இப்படியே எல்லாம் இவ்வி ரெண்டு இருக்குது ஒன்று மட்டும் இல்லை ஒன்று மட்டும் இப்படி இருக்கும் ஒன்று இருக்கும் அதுல ரெண்ட காணையில் இப்ப இப்படி இப்படி இப்ப ஒரு காட்டுங்க இப்ப இதுல ஒவ்வொன்றிலும் ஒன்று கிடக்கல்லோ இதுல ஒன்று இது டபுள் இருக்கு இதுக்கும் டபுள் இருக்கு இதுல ஒன்று தான் இருக்கு. அப்ப இருமடியன் தான் மைனஸ் ஒன் மூன்றுலயும் ஆறு பேர் இவ ரெண்டு இது அஞ்சு பேர் அல்லது எல்லாத்துலயும் இவ ரெண்டு கிடக்குது இதுல மட்டும் ஒன்று மூன்று கிடக்கு. அப்ப இருமடியன் தான் பிளஸ் ஒன். அப்ப நிறமுதண்டிக்கு டூ என் இல்ல டூ என் பிளஸ் ஒன் ஒன்று குறைஞ்சா டூ என் மைனஸ் ஒன். அப்ப மடியனில மாற்றப்படாமல் ஒரு இருமடியத்துல ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சா கிரமமில் மடியம் ஒன்று குறைஞ்சால சொல்ற மோனோசோமி தனி உடலுக்குரிய நிலை அல்லது தன் மூத்த நிலைன்னு சொல்றது. இப்படி ஒன்று மட்டும் மூன்று இருந்தா வளமே இவ ரெண்டு வந்து ஒன்று மட்டும் மூன்று இருந்தா ட்ரைசோமி மும்மூத்த நிலைன்னு சொல்றது. அதுக்கு டிஸ்பிளே பண்ணுங்க தான் டக்கன் ஓ ஒன் லெஸ் ஒரு நிமிடம் கூட ரெண்டு குறைவா வர்றது ஒரு கலத்துல ஃப்ளோய்டு லெவல் மடிய நிலை மாறுறது இல்லை. டூ என் மைனஸ் ஒன் தான் மோனோசோமிக் அதாவது தனி மூத்தத்துக்குரிய நிலை. டூ என் பிளஸ் ஒன் தான் ட்ரைசோமி மும்மூத்த நிலை. இதுல வந்து மனிதர்ல இப்படியான அனியூப்ளாய்டியால என்ன நடக்க போகுது மூன்று குறைபாடு நிலை வரப்போகுது பிறப்புரிமை குறைபாடு வரப்போகுது. ஒன்று டவுன் சின்ட்ரோம் அது வந்து என்ன மாதிரி சொல்லி தரப்போறேன் டேர்னர் சின்ட்ரோம் மற்ற கிளைன் ஃபெல்டர் சின்ட்ரோம் இந்த மூன்றும் மனிதர்ல கிரமமில் மடிய காரணமாக அனிப்ளாய்டு காரணமாக வர டிஸ்ஆர்டர்ஸ் ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர் இது ஒண்ணு சில பிறப்பு நாங்க ஒண்ணும் விரும்பியோ விரும்பாலோ வரத்தான் போகும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சில ட்ரைசோமி இருக்குது உதாரணமா பாருங்க இதுல வந்து கிளைன்ஃபெல்டர் சின்ட்ரோம் என்பது இலிங்க நிறமூத்தம் வளமையா ஒரு ஆளுக்கு எக்ஸ் ஒய் இருக்கும் வளமையாக ஒரு எக்ஸும் ஒரு வையும் சேர்ந்தால் செக்ஸ் குரோமோசோம் வந்து ஆம்பளையில இருக்கிறேன் இப்படியான ஆம்பளைகள்ல டபுள் எக்ஸ் ஒய் வரும் ஒரு ஆம்பளைக்கு எக்ஸும் வையும் வரணும் டபுள் எக்ஸ் வையும் வருது அப்படியான சொன்னா கிளைன் ஃபெல்டர் சின்ட்ரோம் என்றால் அவர் ஆம்பளையா தான் இருப்பார் அவர் ஆம்பளை. ஆனாலும் டென் எக்ஸில ஒரு எக்ஸ் வந்து அநேகமாக அவர்ல ஆக்டிவா இருக்கார் இன்ஆக்டிவா தொழிற்பாடற்று தான் இருக்கும். அப்ப டென் எக்ஸ் வைய வச்சிருக்கிற ஒரு எக்ஸ் வந்து தொழிற்பாடற்ற இன்ஆக்டிவா இருந்த போதிலும் இந்த கிளைன் ஃபெல்டர் சின்ட்ரோம் உள்ளாக்கள் ஆம்பளையான தோற்றம் இருந்தாலும் அவையில இந்த பெண்களுக்குரிய சில செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு அதாவது பெண்ணுக்குரிய துணைப்பாளிகள் சொல்லியிருக்க இந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் மார்பகங்கள் கொஞ்சம் பெரிதாகிற தண்ணியெல்லாம் இவையில இருக்கு. அப்ப இவையில் ஆண்கள் ஆனா இவையில ஒரு பிரச்சனை என்ன இந்த டெஸ்டிஸ் விதைன்னு சொல்லப்படுற பகுதி இனப்பெருக்க பகுதி விதை அது வந்து மிக ஒரு அப்னோமலான சைஸ் சின்னனா இருக்கும் விதை மிக சின்னனா இருக்கும் பெருமையில மிக சிறிதான விதை இருக்கும் அதே நேரத்தில் அவையில வந்து பெண்ணுக்குரிய துணைப்பாளிகளும் காணப்படும் அதாவது ஒரு முக்கியமான துணைப்பாளிகள் வந்து மார்பகங்கள் வந்து பெண்கள் மாதிரி ஓரளவுக்கு பெரிதான மார்பகங்கள் இருக்கும் பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கு. இப்ப இவையில வந்து இன்டெலிஜென்ஸ் வெல லோ அதாவது குறைந்த ஒரு புத்தி கூர்மை உள்ளாங்களா இருப்பாங்க கிளைன் பில்டர் சின்ட்ரோம் உள்ளாங்க. அப்ப இது காரணம் இப்ப கேட்கலாம் இலிங்க நிறமூத்தங்கள மும்மூத்த நிலை செக்ஸ் குரோமோசோம் ட்ரைசோமியால வர்றதுனால கிளைன் பில்டர் சின்ட்ரோம் இது டேர்னர் சின்ட்ரோம் எடுப்போம். டேர்னர் சின்ட்ரோம் என்பது எக்ஸ் ஒரு பெம்பளைகளுக்கு வர்றது கிளைன் பில்டர் சின்ட்ரோம் ஆண்கள் டேர்னர் சின்ட்ரோம் பெண்கள்ல வர்றது பெண்கள வளமே 22 சோடி தன்னிறமூத்தம் இருக்கு 22 பேர்ஸ் வந்து ஓட்டோசோம்ஸ் சொல்றது தன்னிறமூத்தம் இருக்கு அந்த ஒன் பேர் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் இலிங்க நிறமூத்தம் ஒரு சோடியிலே ஆண்கள்ல எக்ஸ் ஃபைவ் இருக்கும் கிளைன் பில்டர் சின்ட்ரோம்ல ரெண்டு எக்ஸும் ஒரு வகையும் இருக்கு. ஸ்டேர்னர் சின்ட்ரோம் பெம்பளையில பலமே இருக்கு ரெண்டு எக்ஸ். இப்ப இப்படி யோசிங்கோ இருபத்தி இதெல்லாம் ஜெனடிக்ஸ்ல படிச்சுனா 22 சோடி நிறமூத்தம் ஓட்டோசோம் இலிங்க நிறமூத்த சோடி வந்து எக்ஸ் எக்ஸ் ஆயிருந்தா பெம்பளையல் எக்ஸ் ஃபைவ் இருந்தா ஆம்பளையல் அந்த ஆம்பளையல்ல ஒரு எக்ஸ் மேலால வந்து 47 நிறமூத்தம் வரப்போகுது 47 என் டூ என்
பிளஸ் பண்ண, அந்த பிளஸ் பண்ண வந்து மேலதிக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துடும். அப்ப எக்ஸ் எக்ஸ் ஃபைவ் வர போகுது, அது கிளைன்பெட்டர் சிண்ட்ரோம். இது மோனோசோமின்னு சொல்றது, ஒன்று குறையுது. அப்ப மனிதர்ல மோனோசோமியா, அதாவது தனி மூத்ததுக்குரிய நிலை காரணமாக ஒரு ஒரு பரப்புரிமை குறைபாடு, மனிதர்ல மாதிரி ஒரு ஒரு பரப்புரிமை குறைபாடு திருண சிண்ட்ரோம். அப்ப கேட்கலாம், மோனோசோமியால தனி நிற மூத்த நிலை காரணமாக மனிதர்ல மாதிரி ஒழுங்கிறமெண்டா கண்ணை முடிக்கொண்டு வெளியே போடுங்க திருண சிண்ட்ரோம், ஒரு ரெண்டு வராது சரிதானே. அப்ப திருண சிண்ட்ரோம் அது வந்து இன்னொரு இருபத்தி ரெண்டு சோடி தன்னிற மூத்த இருக்கு பொம்பளை இல்ல, ரெண்டு எக்ஸ் வர வேண்டிய இடத்துல அதுல ஒரு எக்ஸ் தான் இருக்கு. அப்ப அதையோட வந்து பொம்பளைகள் தான், ஆனால் பெண்ணுக்குரிய துணைப்பாளியோட குறைவா இருக்கு. பெண்ணுக்குரிய துணைப்பாளியில் இருந்தா அவங்க செக்ஸ் ஓகன் வந்து கருப்பையோ அல்லது ஓவரியோ டெவலப்மெண்ட் வேலை குறைவா இருக்கும். அப்ப அவையிலும் ஸ்டேர் ஆகி மேலட்டு தண்ணி உள்ளவங்களை தான் திருப்பினா, கிளைன் பில்டர் சிண்ட்ரோம் உள்ளவங்களை மேலட்டு தண்ணியா தான் திருப்பினா. இந்த டேர்னர் சிண்ட்ரோமில கணக்க தோட்ட அமைப்பு அறிகுறி இருக்கு. இந்த கழுத்து பக்கம் இருக்கு இல்லையா, இதுல தசை வளர்ந்து தோல் வளர்ந்து இப்படி ஒரு வெப் மாதிரி ஒரு இப்படி பார்க்க படத்துல காட்டுற அப்படி இருக்கு. மற்ற இந்த கை இந்த கால்கள் எல்லாம் ஒரு பார்த்தா அந்த பஃபி என்று சொல்றது, அந்த பொம்மி போயிருக்கு, அதாவது லிம்ப் எடிமான்னு சொல்றது, அந்த பொறுமை போய் ஒரு வீக்கமே இருக்கும். நீங்க உங்களை பற்றி எல்லாம் ஜோதிச்சு கவலைப்பட்டு மித்திரம் இருக்கிறதுல பொதுவா இது எல்லாம் உங்களை அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்ப டேர்னர் சிண்ட்ரோம் இந்த கழுத்து பக்கம் இப்படி தோல் வந்து இப்படி ஒரு செட்டை வச்ச மாதிரி ரெண்டு பக்கத்து மாதிரி நான் படத்துல காட்டுறேன், அந்த படம் இருக்குது. மற்றது அவையில் வந்து அனிமே ஷார்ட்டா இருப்பினா, உயரம் வேற குறைவா இருப்பினா, அவைகளுக்கு அநியமாக ஹார்ட் ஃபெயிலியருக்கான சான்ஸ் இருக்கு, ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்கும், இதய குறைபாடுகள் இருக்கும், ரீனல் ஃபெயிலியர் சிறுநீரக செயற்பாட்டுல குறைபாடுகள் இருக்கும். அப்ப அவையோட லைஃப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா. ஆனா இவைகளுக்கு ஒரு இவைய பெம்பளையில இருந்தாலும் இந்த பெண்ணுக்குரிய துணைப்பாளியோட குறைவு, அதாவது வந்து பெண்ணுக்குரிய துணைப்பாளி உடனே நீங்க பாத்திருப்பீங்களா, அவையோட இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாம் வேற குறைவா இருக்கும். இல்ல மற்றது செக்ஸ் ஓகன்ஸ் டெவலப்மெண்ட் குறைவா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன செய்ய வேண்டாம், அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் பெண்ணில துணைப்பாளிகளை ஏற்படுத்துறது. பெண்ணில துணைப்பாளிகளை பெண்கள்ல பெண்களுக்கு வந்து துணைப்பாளிகளுக்கான ஆண்களுக்கு இது டெஸ்டோஸ்டெரோன் மாதிரி பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன். இப்ப இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து என்ன செய்ய வேண்டாம், இப்படியான ஆக்களுக்கு குறைபாடு உள்ளாக்கள் ஈஸ்ட்ரோஜன் தெரப்பின்னு சொல்றது, ஈஸ்ட்ரோஜன் சிகிச்சையை வழங்குறதுனால ஈஸ்ட்ரோஜன் இன்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்கறது. அப்ப அந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன செய்ய வேண்டாம், ஓரளவு செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் துணைப்பாளிகள் பெண்களுக்கு உரியதை ஏற்படுத்தும், அது அறிவிலை செய்யற ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த டேர்னர் சிண்ட்ரோம் உரிய படங்களை காட்டணும். இது பாருங்க, இது இல்ல தட்டி கொண்டு போகும். அதுதான் முன்னோக்கு. இதை பாருங்க, கால்கள் எல்லாம் இது ஒரு குழந்தை இது இல்ல, கால்கள் எல்லாம் இந்த பஃபியா இருக்கு, பொம்மி போயிருக்கு, லிம்ஃபெடிமான்னு சொல்றது. இது சின்ன பிள்ளைகள காட்டி கிடக்கு. அடுத்த படம் இதெல்லாம் டேர்னர் சிண்ட்ரோம். அடுத்தது டிஸ்பிளே வேற இல்ல. இத பாருங்க, அந்த கழுத்தை பாருங்க பிள்ளைகள், இது பெண் இதுதான். இப்ப கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தோல் வந்து இப்படி வந்திருக்குல்ல, வெப் மாதிரி ஏதாவது வந்து சரிதான். இது மெட்டது வந்து இதுல இந்த மிச்ச அறிகுறிகளும் பெருசா தேவையில்லை, இந்த கழுத்துக்கு தான் காட்டிக்கணும் சரிதானே. கழுத்து வந்து இப்படி இந்த இதுல இருந்து இப்படி வி ஷேப்ல போகும். அடுத்தது ஆவரேஜ் ஹைட் வந்து விலை குறைவா இருப்பேன் சரியா. இனி அடுத்த கவனி, இனி அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த டவுன் சிண்ட்ரோம்னு சொல்றது. இப்ப டவுன் சிண்ட்ரோம் சொன்னால் அதை விளங்கப்படுத்த படத்தை காட்டுங்கோ. இது வந்து இந்த மாதிரி வர்றா அப்படி டவுன் சிண்ட்ரோம் இதை போடுங்க அப்படின்றா என்னது அப்பயே இந்த காட்டும். டவுன் சிண்ட்ரோம்டா பிள்ளைகள், இந்த தன்னிற மூத்தம் முடிஞ்சா தன்னிற மூத்தங்க நம்பர் ஒன் நம்பர் டூ கொண்டு டுவெண்ட்டி டூ மட்டும் கொண்டு போவோம். இருபத்தி ஓரா தன்னிற மூத்தம் நேற்று சொன்ன ஏழாவது தன்னிற மூத்தல நீல கண்ணுக்கான நீல நிறத்துக்கான பெரம்பல இருக்கு அந்த போட்டோப்சின் உருவாக்குறது. பதினோரா தன்னிற மூத்தல வர பிரச்சனை சிக்கிள் செல் அனிமியா கோஸ் பண்ணது, பீட்டா குளோபின்ல மேட்டங்களை ஏற்படுத்தி அந்த சிக்கிள் செல் ஹீமோகுளோபின் ஏற்படுத்துது, அது பதினோரா. இருபத்தோரா தன்னிற மூத்தம் வந்து ட்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல மூன்று வந்துச்சு. அப்ப ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன்னு போடுவாங்க, இப்ப கோவிட் நைன்டீன் சொன்ன மாதிரி இருபத்தோரா மூத்தம் மும்மூத்தமா இருக்கப்போ அதுல மட்டும் மூன்று. அப்ப இருபடியா சக உண்டு நாற்பத்தி ஒன்று ரமத்தம் இருக்கு, கிளைன் பில்டர் சிண்ட்ரோமுக்கு நாற்பத்தி ஒன்று ரமத்தம் இருக்கு, அங்க இல்லைங்க ரமத்தம் ஒன்று கூட. டேர்னர் சிண்ட்ரோமுக்கு நாற்பத்தஞ்சு பேர், ஒரே ஒரு மோனோசோமி ஒரு தனி ரமத்தத்துக்குரிய குறைபாடு வந்து டேர்னர் சிண்ட்ரோம் மட்டும்தான். இதுல பார்த்தோம்னா இது வந்து ஒரு முக்கியமாக சொல்லிருந்தால் வயது முதிர்ந்த தாய்மார், வயது முதிர்ந்தாங்க ஆகப்பிரிய வயது இல்ல, முப்பத்தைந்துக்கு பிறகு தாய்மார் குழந்தையில பிறகு பிரசவிக்க டவுன் சிண்ட்ரோம் எல்லார பிள்ளைகளும் இல்லை. நம்ம பெத்தனை வீட்டாடி வர்ற இல்லை, நான் சொன்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு உள்ள தாய்மாருக்கு சான்சஸ் கூடவே தவிர
வயது குறைஞ்ச தாய்மாருக்கு வேற ஆதரவு இல்லை, வயது கூண்ட தாய்மாருக்கு கட்டாயம் பெறமண்டும் இல்லை. இது புத்ததில் தமிழ் நான் கதைக்கிறேன். இப்ப 35 வயதுக்கு மேற்பட்ட தாய்மாருக்கு, இதுல சொல்லி புண்ணியநகரிய கல்யாணம் பேச நான் வர்றேன், 35 வயதுக்கு மேற்பட்ட தாய்மாருக்கு இப்படியான குழந்தை பிறக்கிற சந்தர்ப்பங்கள் அதிகம் என்று கொண்டு வந்தார். அதுக்கு சொல்றது குரோமோசோம் வந்து பெரிய இயக்கல் ஒடுக்கப்பிரிவு ஒன்றில ஒடுக்கப்பிரிவு ரெண்டில பெரிய இயக்கல் இல்லை, தவறுதலாக சில ரெண்டு சேர்ந்து உண்டா போகும். இதை சொல்ற நான் டிஸ்ஜங்ஷன், நிறமூத்தங்களின் பிரிவின்மைன்னு சொல்றது. அப்ப ஒடுக்கப்பிரிவு ஒன்று மியோசிஸ் ஒன்னில, அல்ல ஒடுக்கப்பிரிவு ரெண்டு மியோசிஸ் டூவில குரோமோசோம் வந்து சரியான முறையில பங்கிடப்படாமல் ஒரே முனைக்கு போனால் என்னன்னு சொல்றது நான் டிஸ்ஜங்ஷன், இன்டர்கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு சொல்றது பிள்ளைகள், இடக்கணி நம்ம டிஸ்டில நிற்கும் நான் காய்ச்சோம்னா இருக்கிறேன். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த குரோமோசோம் என்னங்களுக்கு வரம்பு வச்சு கொஞ்சம் கவரேஜ் பிரிஞ்சா கிடைக்கும். அப்ப இந்த குரோமோசோம் டிஸ்ஜங்ஷன் வந்து காரணம் தவறுதான் நடக்கும், ஒன்றும் செய்யல, அன்போர்ச்சுனேட். வயது போன அம்மா மாருக்கு கொஞ்சம் டிஸ்ஜங்ஷன் சான்ஸ் கூடும்னு சொல்றாங்க. இந்த 21 குரோமோசோம் வந்து ஒரு பக்கம் தான் தள்ளி விடுத்து உண்டு பிரிக்காம மியோசிஸ் ஒன்னில ஒடுக்கப்பிரிவு ஒன்றில அந்த 21 நரம்பூத்தம் வந்து சண்டா பங்கிடப்படாம ஒரே முறைக்கு போகுது ஒடுக்கப்பிரிவு ஒன்றில. இதுதான் அது காரணம். அப்ப இந்த பிள்ளைகள் வந்து எப்படி இருக்குன்னா அப்நோமலா இருக்கு. அப்ப நீங்க நினைக்கலாம் மிச்சங்கள் 21வது வரை 10வது 3வது 4வது நரம்பூத்தங்களை மூன்று வந்தாலும் ரெண்டு வந்தா என்ன அந்த கலங்கள் இறந்தும் இப்படி செவாய் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனை. அதுலயும் சிலது இருக்குது, இப்ப 3x உள்ளது இருக்குது சரிதானே, அதாவது 1x 2y உள்ளதும் இருக்குது, அதெல்லாம் ட்ரைசோமி. அப்படியானதுகள் இதுல போடுறான் அப்படியான ட்ரைசோமி ட்ரிபிள் எக்ஸ் எக்ஸ் டபுள் வை இப்படியான ட்ரைசோமி வந்து என்ன செய்தான் வளமையிலும் பார்க்க வளமையான ஆண்கள் மாதிரியும் வளமையான பெண்கள் மாதிரியும் இருக்கும், வள ஒலியாக இருக்கணும், ஆங்களும் ஹைட்டா இருக்கும், மற்றாங்களும் உயரமா இருப்பினும் இதுல கிடக்குது. புத்தகங்கள் இதுல கூட வேணும்னு போடுறான், இதுல கிடக்கிறதான் சொல்றான். இதை பற்றி படிச்சுட்டு போக முடியா. அப்ப இனி நாங்க டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோம்னா அந்த பிள்ளைகள்ல இந்த முக இயல்புகள் ஃபேசியல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சிறப்பாக அந்த டிசீஸுக்குரிய அந்த குறைபாட்டுக்குரிய டிசார்டருக்குரிய தன்மையா இருக்கு, ஜெனட்டிக் டிசார்டர். அப்ப அவன் முகத்தை பாத்தீங்கன்னா இந்த கண்ணிலே இப்படி இந்த உள்ளுக்கு மடிப்புகள் இருக்கும் சரிதான், இந்த இந்த மூக்கு இந்த மேற்பக்கம் இந்த இடம் வந்து தட்டையா இருக்கு, மூக்கு நல்ல சின்ன இருக்கு, எனக்கு நல்ல பெருசு மூக்கு நல்ல சின்ன இருக்கு, மற்றது டெவலப்மெண்ட் வந்து நல்ல லேட்டா இருக்கு, எல்லா டெவலப்மெண்ட்டும் வந்து டிலே பண்ணு, அது ஒரு பிரச்சனை. மற்றது இவர்களுக்கு வந்து அநேகமாக இந்த ஹார்ட்ல டிஃபெக்ட்ஸ் வரும் எதை மாதிரி டேர்னர் சிண்ட்ரோம் மாதிரி, ஆனா இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து நாங்க கரெக்ட் பண்ணலாம். மற்ற இவன் ஆயுள் வந்து சராசரி ஆயுள் வந்து குறைவு, ஆனாலும் சரியான மெடிக்கேஷன் எடுத்துக்கு கொஞ்சம் காலம் வாழலாம், 50 60 50 55 வாழலாம், ஆனா வேற பொதுவாக இந்த ஆயுள் வந்து குறைவு. ஏன்னா அல்சீமர் டிசீஸ் சொல்றாங்க, ஞாபகம் வருது டிமென்ஷியான்னு சொல்லியிருந்தேன், அதுகள் எல்லாம் மெமரி லாஸ் எல்லாம் கூடவே இருக்கு, அல்சீமர் டிசீஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இவைய இருக்கு. மற்ற இவைகளுக்கு லியூகேமியா குருதி புற்றுநோய்க்கான வாய்ப்பும் கூட, ஆனாலும் இவைகளுக்கு இந்த அத்தரோஸ்க்லரோசிஸ் நாடிகள் தன்மையாக கொலஸ்ட்ரால் படிஞ்சு அந்த இடையிறதுக்கான தன்மை குறைவு, அதால இவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வராது, அதனால இவங்களுக்கு ஒரு நன்மை வந்து ஸ்ட்ரோக் வராது, வேற சொலிட் டியூமர்ஸ் சொல்றது திண்ண கலவைகள் இவங்களுக்கு வராது, அது ஒரு அட்வான்ஸ் ஆகுது தானே. மற்றபடி இன்டெலிஜென்ஸ் வந்து குறைவா தான் இருக்கும். ஆனாலும் இந்த டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைகள் வந்து தாங்களாகவே சில பேர் சுய தொழிலை மேற்கொண்டு உழைக்கக்கூடிய ஆக்களா கூட இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இப்ப டவுன் சிண்ட்ரோம் இப்படியான குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஆறுதிருவன் ஐயா அவர் மிகவும் நல்ல சேவை செய்து கொண்டு வருகிறார். சிவபூமின்னு சொல்லி போன்றவர்கள் பாடசாலை தனிப்பட்ட முறை தனியாற்ற பாடசாலை, ஆனால் கட்டணம் இல்லாமல் இலவசமாக மேற்கொள்ளப்படுது, அரசாங்க பாடசாலையில மாறிதான். அரசாங்கத்தின் எந்த விதமான உதவியும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நிர்மாணிக்க ஒரு விஷயம், இந்த தொண்டு வெளிநாட்டில் உள்ள பரோபகாரிகள் நன்மையோடு சேர்ந்து துவங்கி இருக்காங்க. நடத்துறவங்களுக்கு இங்கே ஆட்கள் உங்களுக்கு தெரியும் மிஸ்ஸஸ் டாக்டர் குப்பதாசன் ஐஸ்வர் வைஃப் தான் அதுக்கு இன்சார்ஜா இருக்கிறார். எந்த விதமான வீதமும் இல்லாமல் அது இத்தனை வருடமாக நடந்துருக்குது, அந்த பிள்ளைகளை கண்டு கல்வி பொதிக்கப்படுது. நான் நேரில் சொல்றேன்னு சொன்னா அந்த பிள்ளைகள கல்விக்கு பிறகு தொழில் வாய்ப்புக்குன்னு சொல்லி இந்த அகல் விளக்கல் செய்கிறது, அந்த ஒரு அச்சுக்கூடம் ஒன்று நடந்து என்ன மேகசின் வெளியிடுறது, இதுகள் எல்லாத்தையும் தொழில் வாய்ப்பை பெற்று அவர்களுக்கான வேதனை கூட வழங்கப்படுது, ஒரு சிறப்பான விஷயம் பண்ணி. அப்ப ஏன் சொல்றாங்க இதுல கிடக்கு அந்த புத்தகத்துல இவர்கள் வந்து தொழிலையும் ஈடுபட்டு ஒரு அளவு உழைக்கக்கூடியவர்களா இருப்பினம் என்ற வசனம் இதுல இருக்கு. அந்த டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைகளுக்கு சில பேசிக்கல் ஃபீச்சர்ஸ் படங்களுக்கெல்லாம் காட்டும் பேரு. அடுத்தது தலை சின்ன இருக்கும் பாருங்க, ஸ்மால் ஹெட் ஃபால்ஸ் இதோட காட்டணும், சரிதான் காட்டணும். இந்த கையை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கை ரேகை பாருங்க, ஒரு குறுக்க ஒரு கூடுதான் இருக்கு பெருசா கிளியரா தெரியும், இதை வச்சோன்னு கண்டுபிடிக்கலாம்.
அஞ்சாவது விரல்லையும் பெரும்பாலும் சின்ன டிஃபெக்ட் ஒன்று தெரியும். ஃபிஃப்த் ஃபிங்கர்லையும் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கும். அந்த கிரீஸ் வந்து சொல்ற அந்த கோடு லைன் வந்து வேற ஒரு குறுக்க வருது எங்களுக்கு கயிறு அப்படி இல்லத்தான், அது அவையில் உள்ள பிரச்சனை. சரி அடுத்தது. நெக்ஸ்ட் ஸ்மால் ஹெட் தலை சின்ன இருக்கு, ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின் பிட்வீன் த ஐஸ் அண்ட் நோஸ், கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில தோல் வந்து மடிஞ்சு இருக்கும், நோஸுக்கும் அப்பலிம்புக்கும் இடையில அதாவது அப்பலிப் மேற்சொண்டுக்கும் மூக்குக்கும் இடையில உள்ள போக அழுத்தமா இருக்கும், மேட்ட அந்த மேற் சொண்டு அப்பலிப் வந்து மெல்லிசா இருக்கும் சரிதானே, ஷார்ட் நோஸ் மூக்கு சின்னதா இருக்கும், பிளாட் அப்பர் பார்ட் ஆஃப் நோஸ் இந்த மூக்கின் மேற்பக்கம் இந்த இடம் கண்ணுக்கு இடையில இருந்த மூக்கு பகுதி கண்ணுக்கு இடையில வர மூக்கின் பார்ட் வந்து நல்ல பிளட்டா இருக்கும், மேட்ட கண் வந்து ஒரு ஓபனிங் வந்து சின்னதா இருக்கும். அடுத்தது டிலே பண்ண முடியல கவரேஜ் பேஜினால அதே நேரத்துக்கு தான் செய்யணும் உங்களுக்கு வேற பிந்து. சரி சிம்டம்ஸ் பாருங்க இது மாதிரி தான், அப்வர்ட் ஸ்லாண்ட் டு த ஐஸ் அதாவது கண் வந்து அப்படி மேல் பக்கம் ஸ்லாண்டா இருக்கும், ஸ்மால் நோஸ் வித் டிப்ரெஸ்ட் நேசல் பிரிட்ஜ் பண்ண சொன்னா நேசல் பிரிட்ஜ் ஆனது இந்த கண்ணுக்கு இடையில உள்ள பகுதி, மற்ற இயரம் வந்து காதம் வந்து அப்னோமலான ஒரு ஷேப்பா இருக்கும், மற்ற வாய் வந்து அநேகமாக பெருசா இருக்கும் திறந்தபடி இருக்கும், நாக்கு நாக்கு பெருசு சின்ன வாய் அப்ப என்ன செய்யும் வாய் வாய்க்குள்ள நாக்கு ஒப்பம் திறந்தபடி வெளியே நீட்டி கொண்டிருக்கும் வாயை திறந்து கொண்டு இருக்கிறோம், மற்றது வளமையாக இந்த சண்டாவது தோன்றது கால் விரல், அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோ அதுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் இருக்கு, உங்கூட கால பார்த்து அளவு இல்லை அப்படி ஜவுளி இருக்கிறது எல்லா சிம்டமும் பொருந்தோணும், மற்றது சிங்கிள் டீப் கிரீஸ் அதை விட சொன்ன அதாவது ஒரு பெரிய ஒரு கோடு மாதிரி குறுக்க கை உள்ளுக்கு பாம் உள்ளங்கையில வேற சரிதான். சரி மற்றது ஜாயிண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு 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 வலை கொண்டு வரும் இந்த வலது கையில் சாரி வலது கையில இன்னைக்கு ஃபோலிம்பு அதாவது முன்ன மேலவையில் அப்பலிம்பு. சரி அடுத்தது எவ்வளவு தானோ அடுத்த போடுங்க இது அதே படம் தான் பிள்ளைகள் சரிதான் அதே படம், ஸ்மால் நோஸ் மவுத் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட்லி பெண்ட் ஃபிஃப்த் விங்கர் ஷார்ட் ஸ்டாக்கி பில்ட் அதாவது ஆக்கணும் கரெக்டாக இருப்பினும் ஃபிளாட் ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும் சரிதானே, மற்றது எல்லாம் மற்றது கண் வந்து ஒரு ஆல்மண்ட் ஷேப் என்னன்னு சொல்றது இந்த பாதம் வித்து பாதாம் பருப்பு மாதிரி இருக்கும், மற்ற ஸ்கின் ஃபால் பண்ணி இருக்கும் உள் பக்கமா மூக்கு மூக்கு பக்கமே அவ்வளவுதான் சரிதானே. இனி அடுத்தது உங்களோட பொலிப்பு எழுதி முடிச்சுட்டேன் எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி ஜெனட்டிக் கவுன்சிலிங் நேற்று செய்து விட்டேன் சரிதானே பிள்ளைகள், அப்ப நீங்க அதை உள்வாங்கிக் கொள்வோம். இப்ப அடுத்த செகண்ட் கொஸ்டினுக்கு நான் வாரம் 1 மினிட்ல ஆன்சர் பண்ணணும் சரிதானே, 2வது கொஸ்டினுக்கு வாரம்.